திருப்பலி முன்னுரை. அன்பு நிறை இறை மக்களே, இன்று மனிதர் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருக்கிறோம். குறிப்பாக அறிவியலில் சிறப்பான முன்னேற்றங்களை கண்டிருக்கிறோம். வானுயர் மலைகளிலும் அடர்ந்த காடுகளிலும் தடம் பதித்து விட்டோம். கை கால்கள் முதல் இதயம் வரை அனைத்து உறுப்புகளையும் செயற்கையாகவே செய்துவிட்டோம். ஆனால் இன்று வரை மரணத்தை மட்டும் வெல்ல முடியவில்லையே. இப்பொழுது நிலவுகின்ற கடுமையான சூழல் நமக்குள் பல கேள்விகளை எழுப்புகிறது. நம் நாடு ஆண்டவர்களும் செல்வத்திலும் வஞ்சிக்கப்பட்டவர்களும் வறுமையில் வாடுவோரும் ஒரே நேரத்தில் நடுங்கி போயிருக்கின்ற நிலையை இன்று நாம் காண்கின்றோம். இச்சூழலில் நிரந்தரம் எது என்ற கேள்வி எழுகிறது. இக்கேள்வி நமக்கு தரும் அப்பட்டமான பதில், கடவுள் ஒருவரே நிரந்தரமானவர், அவரது உறவு ஒன்றே உண்மையானது. அந்த இறைவனின் நிரந்தரமான அன்பில் உண்மையான உறவில் நிலைத்திருப்பதற்கு அவரது திருவுளத்தை ஏற்று வாழ வேண்டும் என்ற இயேசுவின் மையச் செய்தியை ஏற்று நாம் இந்த திருப்பலியில் ஒன்றிணைந்திருக்கிறோம். தந்தையின் திருவுளத்தின்படி வாழ சிலுவை பலியில் தன்னையே கையளித்த இயேசுவின் பலியில் ஒன்றிணைவோம். இத்திருப்பலியில் குறிப்பாக கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் அவர்கள் உடல் நலம் பெற பல வகைகளில் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். இறைவா இறைவா உம்மரு தேடி வருகின்றோம், தியாகத்தின் நிறைவே உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். இறைவா இறைவா உம்மரு தேடி வருகின்றோம், தியாகத்தின் நிறைவே உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். இறை மக்களாய் வருகின்றோம், இறைவா உம்மை தொழுகின்றோம். இறை மக்களாய் வருகின்றோம், இறைவா உம்மை தொழுகின்றோம். இறைவா இறைவா உம்மரு தேடி வருகின்றோம், தியாகத்தின் நிறைவே உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகு. இறை இயேசுவில் எனக்கு பிரியமான இறை மக்களே, மாதா தொலைக்காட்சியில் இத்திருப்பலியை காணும் நேயர்களே, உங்கள் அனைவரையும் இத்தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்பதில்
மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 7:18 வசனத்தில், இரக்கம் காட்டுவதில் ஆண்டவர் மகிழ்கிறார், நாம் நம் பாவங்களுக்காய் மனவருந்தி அவரிடம் திரும்பும் போது அவரது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நாம் செய்த பாவங்களையெல்லாம் உடனேயே மறந்து நம்மை பாசத்தோடு கட்டி அரவணைப்பார். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 12 இறைவசனங்கள் 46-50 வரை உள்ள இறை வார்த்தைகளில், என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். யூதர்களின் நம்பிக்கையின்மையை பற்றி மிக கடுமையாக விமர்சித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான நம்பிக்கை என்ன என்பதை பற்றி விளக்குகிறார். நம்பிக்கை என்பது கடவுளுடன் நாம் கொள்கிற உறவு. இது ஓர் உள்ளார்ந்த ஆன்மீக உறவு. சரீர உறவை விட இது உயர்ந்தது. இயேசுவுக்கும் அவருடைய தாயுக்கும் இடையே இருந்த உறவு போன்றது. சரீர உறவு என்பதை விட அது நம்பிக்கை உறவே என்று கூறுவதுதான் பொருத்தம். யூதர்களும் இயேசுவும் ஒரே இனத்தை சார்ந்தவர்களாக இருப்பினும் அந்த உறவை இயேசு பொருட்படுத்தவில்லை. என் தாயும் சகோதரர்களும் யார் என்று கேட்டதால் இயேசு தம் தாயை அவமதித்து விட்டார் என்று சிலர் வாதிடுகின்றனர். இங்கே உறவுக்கு இயேசு ஒரு புதிய பரிணாமம் தருகிறார். குடும்பத்தால் ஏற்படும் இரத்த உறவுகளை விட இறை வார்த்தையின் அடிப்படையில் ஏற்படும் உறவுகளே சிறந்தவை என இயேசு கூறுகிறார். தம்மை பின் செல்வோருக்கும் தமக்கும் உள்ள உறவுகளை கோடிட்டு காட்டுகிறார் இயேசு. அன்னை மரியா இயேசுவை பெற்றெடுத்ததால் தாய்க்கே உரிய பாச உறவை கொண்டிருந்தார். ஆனால் இங்கு இறைவனோடு கொண்டிருந்த நம்பிக்கை உறவை இயேசு முன்னிலைப்படுத்துகின்றார். இறை இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்திருப்பொழியானது இத்திருப்பொழியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பொழியை ஒளிபரப்ப உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்காகவும் இத்திருப்பொழியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியற்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொன்னாலும் செய்யாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே என் மேல் இரக்கம் வையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கணிந்து உம் அடியார்களாகிய எங்களின் உம் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறை சொற்றொடர்கள் 14, 15 மற்றும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவராகிய உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மெய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்ந்தார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவன். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவான், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவான், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவான். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பிறலாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டி அருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டி அருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீ யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தே உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தே அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டே உமது சினம் முழுவதையும் மடக்கிக் கொண்டே கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எண்ணித்தராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொண்டருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றி கொள்ளும். என்றென்றுமாய் எங்கள் மேல் நீ சினம் கொள்ளுவே. தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். Thank you.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பர், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள், 46-50 வரை. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரும் சகோதரியும் தாயும் ஆவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இஸ்ரவேல்